அந்த செட்டப் என்ன, அது யாருக்கெல்லாம் தேவை, யாருக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்கும், இது வந்து எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி தான் ஸ்டார்டிங்காக, இந்த பிஎம்சியில் வந்து எத்தனை நேரம் வந்து பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? வணக்கம், நான் மாடர்ன் டைரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். இது வரைக்கும் வந்து எங்கள் சேனலில் நிறையா இயந்திரங்கள் பற்றி, பால் கறவை இயந்திரம், தட்டுவெட்டு இயந்திரம், ஒரு பண்ணைக்கு தேவையான எல்லா இயந்திரங்கள் பற்றியும் நான் வந்து பேசியிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். இது வரைக்கும் சொல்லாத நிறைய முக்கியமான தகவல், ஒரு வித்தியாசமான வீடியோவாக இது இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எனக்கு பின்னாடி ஒரு பெரிய செட்டப் இருக்கும். அந்த செட்டப் என்ன, அது யாருக்கெல்லாம் தேவை, யாருக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்கும், இது வந்து என்ன அப்படின்றது தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறோம். வணக்கம். வணக்கம். இது என்ன செட்டப், இவ்வளோ பெருசாக இருக்கே, இது யாருக்கெல்லாம் தேவைப்படும்? வணக்கம். நம்ம மாட்டு பண்ணைக்கு தேவையான உபகரணங்கள் மட்டும் இல்லாமல் டோட்டலாக மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்டு, கர்ட் ப்ராசஸிங் பிளான்ட்டு, ஐஸ்கிரீம் பிளான்ட்டு, கீ ப்ராசஸிங் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்ரி ரிலேட்டடாக எல்லா பிளான்ட்டுமே செட்டப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மில்க்கோ இல்லை கர்டோ ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கான என்டையர் பிளான் செட்டப் தான். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கோமே இந்த, இது வந்து என்ன பிளான்ட்டு, இது யாருக்கெல்லாம் தேவைப்படும்? இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா வந்து ஒரு சிறு தொழில் நான் தொடங்குறேன், நான் வந்து பாலை வந்து வெளியில் வாங்கி அதை வந்து பேக் பண்ணி நான் வந்து சேல் பண்ணுறேன், இல்லை வந்து தயிராக்கி நான் வந்து பேக் பண்ணி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்றதுக்கிறவங்களுக்கும், இல்லை நான் பண்ணையில் வந்து எனக்கு பண்ணை இருக்குது, நான் பாலை வந்து நானே வந்து பாக்கெட் பண்ணி நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்றக்கிறவங்களுக்கும் வந்து தேவைப்படலாம். அதாவது பாலை ரா மில்காக பேக் பண்ணியும் சேல் பண்ணலாம், பட் அதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 hours யூஸ் பண்ணலை காய்ச்சலை அப்படின்னா அது வந்து அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயத்தில் நம்ம ஒரு ப்ராசஸிங் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ரீச் பண்ணுறதுக்கான டைம் ஜாஸ்தியானாலுமே பிரச்சனை இல்லை, வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கி அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே அது வந்து கெடாமல் இருக்கும். ஆனால் ராமில்காக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே கூடிய சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ தான் இந்த ப்ராசஸிங் பிளான் நம்ம போகணும். அது ஒரு சின்னதாக சின்னதாக தொழில் தொடங்குறவங்க கூட வந்து இந்த செட்டப்பை வந்து இது பண்ணி நிறைய லாபம் பார்க்கலாம். ஆமாம், அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொன்றா வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான வந்து ஒரு 100 liters பர் ஹவர் கெப்பாசிட்டி உள்ள பேட்ச் ப்ராசஸிங் சொல்லக்கூடிய மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பிளான்ட்டில் வந்து 2 types இருக்குது, ஒன்று வந்து பேட்ச். பேட்ச் அப்படின்னா ஒரு 100 liters 200 liters ஒரு டைம் நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் அப்படின்னா அது பேட்சில் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூஸாக நான் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 500 liters பர் ஹவருக்கு நான் வந்து ஒரு 3000 பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 500 பண்ணோம்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 6 hours ரன் பண்ணோம்னா ஒரு 3000 அச்சீவ் பண்ணிடலாம். அதாவது கண்டினியூஸாக ரன் பண்ணுறது வந்து ஆன்லைனும் ஒரே டைம் பண்ணுறது பேட்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பேசிக் செட்டப்பான ஒரு பேட்ச் ப்ராசஸ் தான் வச்சுருக்கோம். இதே வந்து ஆன்லைன் செட்டப் வந்து நம்ம பண்ண எடுத்த இடத்துலையே போய் நம்ம நேரில் அது ஒரு தனி வீடியோவை நம்ம எடுத்துடலாம். ஆனால் அதில் பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, அது தனியாக வீடியோவில் எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பிளான்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து வேட் பேச்சரைசர்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ இது என்ன பண்ணு அப்படின்னா இதை வந்து பாலை ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணுறது, இதுதான் வந்து வேலை, ஒன்றுமே இல்லைங்க. அந்த மில்க் ப்ராசஸிங் அப்படின்றது பாலை ஹீட் பண்ணி ஹோமோஜனைஸ் பண்ணி, அதாவது ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி கூல் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து இந்த டோட்டல் ப்ராசஸோட வேலையே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 degrees வந்து நம்ம ஹீட் பண்ண முடியும். இதில் வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்து பாட்டமில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இதிலேயே இருந்தால் போதும் ஹீட் பண்ணிட முடியும். ஸோ ஹீட்டானது நம்ம டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது, அது இல்லாமல் அஜிடேட்டரும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மிக்சிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கறந்த மில்கை நம்ம இது பண்ணிவிட்டு இதில் நம்ம ஹீட்டரை ஆன் பண்ணோம்னா ஸோ இது வந்து டெம்பரேச்சர் வந்து அச்சீவ் ஆகிடும். இது வந்து எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி தான் ஸ்டார்டிங்காக? இது வந்து பேசிக் 100 liters per hour பேசிக் கெப்பாசிட்டி. ஏன்னா இது ஒரு டெமோ செட்டப் அப்படின்றதுனால ஸோ சின்ன ஐட்டம் வச்சு நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால வச்சிருக்கோம். ஆனால் இதே வந்து நம்ம எவ்வளோ லிட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். பேசிக் இதுதான், அப்டூ 10,000 liters வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதிலிருந்து அடுத்தது எங்கே போகுது அப்படின்னா பிளேட் பேக் அப்படின்றது தான் போகுது. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கூல் பண்ணணும் இல்லை ஹீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து மில்க் ஒரு பக்கமும் ஒரு ஹாட் வாட்டரோ இல்லை கூல் வாட்டரோ ஒரு பக்கம் பண்ணும்போது அந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து இந்த பிளேட் பேக் வந்து அதை குயிக்காக நம்ம பண்ணிட முடியும், அதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பேட்ச் அப்படின்றதுனால கெப்பாசிட்டி கம்மி அப்படின்றதுனால ஒரு வேட் பேச்சரைசர் அப்படின்னு சொல்லி இதை ஹீட்டரை இங்கே வச்சு யூஸ் பண்ணுறோம். இதே பெரிய ப்ராசஸிங் பிளான்ஸில் தனியாக பாய்லர் இருக்கும், அங்கேருந்து ஹாட் வாட்டர் தனியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் டீட்டெயில்டாக அதை பார்த்துக்கலாம். அப்போ ஸோ அங்கேருந்து இங்கே ஹாட் மில்க் வருது.
ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அடுத்து ஹோமோஜெனைசருக்கு அந்த ஹாட் மில்க் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ இந்த ஹோமோஜெனைசரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹோமோஜெனைசர் என்ன பண்ணுன்னா, நமக்கு இந்த நம்ம பார்த்தோம்னா இந்த கரந்தப்பாலை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வைக்கும்போது மேலே வந்து அந்த எல்லோ கலரில் வந்து ஃபேட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். அதே சமயத்தில் நம்ம இந்த ஹோமோஜெனைஸ்டு மில்க் அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா இந்த ஹோமோஜெனைசரோட வேலையே வந்து அந்த ஃபேட் மாலிகூல்ஸை ப்ராப்பராக வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. அதான் நம்ம வந்து அடுத்தது இதுதான் அந்த வேலையை பண்ணுது. ஸோ அங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, திரும்ப அந்த பிளேட் பேக்கு தான் வரும். ஏன்னா இதில் வந்து இது பல ஆப்ரேஷன்ஸும் இதில் நம்ம வந்து பண்ண முடியும். இதில் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து மேனுவலாக நம்ம ஒரு ஒரு ப்ராசஸும் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணுமா, இல்லை தானாகவே நடக்கிறது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அதாவது பாலை ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேட் வாலை ஓப்பன் பண்ணி ஹோமோஜெனைசர் ஆன் பண்ணிட்டா போதும். ஸோ ஹோமோஜெனைசரே வந்து அதில் பம்ப் இருக்குன்றதுனால அதுவே வந்து செக் பண்ணிக்கும். மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஓகே, அதுவே வெளியில் தள்ளுறப்போ அது வேலை நடந்துடும். அப்போ டைரெக்டாக ஹாட் மில்க் இங்கே வந்து ஹோமோஜெனைசர் முடிஞ்சிருது. அதில் வந்து ப்ரெஷர் பம்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு ஹை ப்ரெஷரில் வந்து அந்த மாலிகூல்ஸை பிரேக் பண்ணி ஸோ மிக்ஸ் பண்ணிடும். மிக்ஸ் பண்ணது வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் கூல் பண்ணோம். கூல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு வரும்போது நமக்கு கூலிங் டேங்க் வந்து இருக்குது. இதுதான் வந்து கூலிங் டவர். ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இந்த வாட்ரு வந்து அங்கே போயிட்டு ஹீட் ஆகும். அந்த ஹாட் மில்கில் இருந்த ஹீட்டை இது எடுத்துட்டு திரும்ப இங்கே வந்து கூல் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, அந்த ஹாட் மில்கை இது கூல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இது வாட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி இதில் ஹேர் இதில் வந்து நமக்கு ஏர் பாஸ் ஆகிற மாதிரி கேப்ஸ் இருக்குது. அப்போ என்னாகும்னா, அந்த ஏரில் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக வாட்ரு வரும்போது ஈஸியாக வந்து கூலிங்கை வந்து நடந்துடும். இது கூலிங் டவர் அப்படின்றோம். ஸோ அதிலிருந்து நம்ம இதற்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். கூலிங் டவர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அப்போ அங்கேருந்து வர்ற ஹாட் மில்க் வந்து கூலிங் டவர்லேருந்து வர்ற சில் வாட்டர் மூலியமாக ஸோ கூல் ஆக்கிட்டு இதை வந்து நம்ம அடுத்தது வந்து பிஎம்சிக்கு அனுப்புகிறோம். ஸோ இப்போ நமக்கு ஹோமோஜெனைசருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 degrees வந்து வரும். அதை நம்ம கூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-20 degrees வந்து நம்ம பண்ண முடியும். இதே இது இன்னும் டெம்பரேச்சர் கம்மியாக வேணும்னா, பெரிய பிளான்ட்ஸ் எல்லாமே ஐபிடி அப்படின்ற ஒன்று வச்சுருப்போம். ஸோ அது வந்து குயிக்காக ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வந்து மில்கை வந்து பிஎம்சிக்கு அனுப்பும். ஸோ இங்கே வந்து ஒரு 10-20 degrees வந்து நம்ம பிஎம்சிக்கு வரும். ஸோ பிஎம்சியோட வேலை வந்து எந்த டிகிரியில் வந்தாலுமே வந்து நம்ம செட் பண்ண டெம்பரேச்சரில் மில்கை வந்து கூல் பண்ணும். அதுக்கான கம்ப்ரஸர் செட்டப்பு டோட்டலாக இங்கே இருக்குது. அப்போ ஜென்ரல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்து 4 degrees அப்படின்றதுனால அதை தான் செட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 4 degrees இதை வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இது அப்படியே தான் வச்சுருக்கோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம பேக்கிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம காலையில் கறக்குறோம், ஈவினிங் கறக்குறோம், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிட் நைட்டோ இல்லை ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணலாம். இல்லை ஈவினிங்கே வந்து நம்ம பிளான்ட்டை ரன் பண்ணி பிஎம்சியில் மில்கை வச்சுட்டு ஏர்லி மார்னிங் கூட நம்ம பேக்கிங் போய்க்கலாம். இந்த பிஎம்சியில் வந்து எத்தனை நேரம் வந்து பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? இதில் வந்து 48 hours வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. பட்டு 4-5 days இருந்தாலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நம்ம அட்வைஸ் பண்றது 48 hours 2 days அப்படின்றது பண்றோம். ஓகே, அப்ப நமக்கு இதுல இருந்து அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக் மில்க் பேக்கிங் வந்து வச்சிருக்கோம். ஸோ இது என்னென்ன வந்து இது ஒரு செட்டப்பாக பண்ணுறவங்க எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மில்கை வந்து ரீட்டெயில் பண்ணுறவங்க தான் அந்த செட்டப்பே பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் வைக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கு தான் பம்ப் இருக்குது. ஜோ ஜஸ்ட்டு இந்த பம்பை ஆன் பண்ணி மிஷினை ஆன் பண்ணோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேக்கிங் வந்து வந்துடும். அந்த பாக்கெட்டை வந்து நம்ம டைரெக்டாக கொண்டு போய் இது பண்ணுறதுனால பண்ணலாம். இதை திரும்ப அது ஒரு கூலிங் இதில் வச்சுட்டு நம்ம அது யூஷுவல் நம்ம ஒரு பாக்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மிஷினில் வந்து பிரிண்டட் பேக்ஸ் போடணும் இல்லையா? இப்போது நிறைய வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் மில்க் கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிரிண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பிரிண்ட் பண்ண முடியுமா இல்லை எப்படி? இல்லை இதில் வந்து அந்த அந்த நம்ம இதுக்குன்னு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலித்தீன் பேக்கில் நம்ம சொல்கிற நேமை நம்ம என்ன கேட்குறோமோ அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிரிண்ட் பண்ண இதை வந்து நமக்கு கொடுக்கும்போது நமக்கும் வந்து டைரெக்டாக வந்து அந்த பிரிண்ட் பண்ண பவுச்சில் வந்து மில்க் வந்துடும். ரெண்டாவது இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஐ சென்சார்னு இருக்குது. ஸோ அது கரெக்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி எந்த இடத்துல கட் பண்ணுன்றதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக பேக்கை கொடுத்துரும். இதில் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து டேட் பால் வந்து எத்தனை நாளுக்குள்ளே யூஸ் பண்ணும், ஸோ அந்த டேட் பிரிண்ட் பண்ணுறது வந்து இதில் பண்ண முடியுமா? ஆமாம், இதில் வந்து பிரிண்டர் வந்து இங்க் பிரிண்டர்னு சொல்லி செட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அடிஷ்னல் தான், அது கண்டிப்பாக வந்து வேணும். அது வந்து டேட்டு இதெல்லாம் செட் பண்ணிட்டோம்னா அது வந்து பிரிண்ட் பண்ணிடும்.
ஸோ இப்போ ஒரு சின்னதாக வந்து ஒரு பிளான்ட் செட்டப் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு தகவல் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த வீடியோவில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க. நீங்கள் இதுக்கு மேலே புதுசாக தொடங்குறவங்களாக இருந்து இருக்க தொடங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் தேவைப்படுதுனாலும் உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட் பண்ணணும், நான் இதுதான் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எம்டிஎம்க்கு கால் பண்ணி இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எம்டிஎம்ல வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பட் இந்த பிளான் செட்டப் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் வீடியோ போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது இப்போ உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.